வாஸ் ஜாஸ்மின் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து காடை முட்டை பார்க்கலாம், எப்படி பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில். போட்டு கடையை வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீட் ஆனவுடனே கடுகும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 12 முட்டைக்கு 3 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் இஷ்டம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். ஹலோ வியூவர்ஸ், இந்த மாதிரி நல்லா வந்து செவுக்க வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட எசன்ஸ் வந்து ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு, கொஞ்சம் போட்டுக்கிறேன். மறுபடியும் நல்லா செவுக்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நல்லா வதக்கிட்டீங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்பை கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி அளவுக்கு. இஞ்சி தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனெல்லாம் போகணும். நல்லா போனவுடனே தொப்பு இந்த மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்மெல் வரும் முட்டை, அதுக்காக. நெக்ஸ்ட்டு பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இல்லை இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது, ஓரெல்லாம் பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா உரித்து வச்ச
मुट का मुटक लाइटा तनी तेल्चिक्कणும் அதுக்காக சுத்தி தெளிச்சிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் சிம்ல மூடி வைப்போம் கொஞ்சம் salt கம்மியா போட்டேன் நானே அதனால ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி எல்லாம் வத்திடுச்சு ரெடி ஆயிச்சு नेक्स्ट पेपर कुछ लास्ट पटक अतम आड्डा नहीं वीटल से नल्दा सब्सक्राइब पड़ूंग टेस्ट पांग बाय।